ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆரஸ்புரம் உழவர் சந்தை, இந்த இடம் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தள்ளு வண்டி போட்டு ஒரு பெரியவர் வந்துட்டு மரபொம்மைகள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்த்துட்டு தான் சரி நான் ஓகே அங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். எனக்கு இந்த இடம் எப்படி தெரியும்னா, எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து உழவர் சந்தைக்கு வந்து அவங்க வீக்லி ரெண்டு தடவையாச்சும் வந்துருவாங்க. அவங்க இங்கே வந்துட்டு போகும்போது அவங்க பசங்களுக்கு வந்து இங்கேருந்து டாய்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஆரஸ்புரத்தில் வந்து பக்கத்தில் ஏதாப்போ அங்கே போட்டிருக்காங்க, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது ப்ராடக்ட் எல்லாமே, கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பார்த்ததெல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சரி அப்படி என்ன தான் இருக்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு அப்போ நாங்கள் அப்படியே சும்மா போய் பார்த்தோம். அப்படி அங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கறக்கு வேண்டியே போனோம். உண்மையாகவே நல்லா இருக்குங்க ப்ராடக்ட் எல்லாமே. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கட்டு எடுத்துக்கோங்க்கா அப்படின்ட்டாங்க. பார்த்த நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாமே. இவங்க வந்து இதோட இவங்களோட சொந்த தயாரிப்புங்க. கர்நாடகாவிலேருந்து இவங்க அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நிறைய மரங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வேப்ப மரம் சம்திங் என்னென்னமோ மரம்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி மரத்துலேயே வந்து செய்கிறாங்க, அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து இவங்க சேல்ஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வெளியில் பிஸ்னஸ் கேட்குறவங்களுக்கும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. 1000 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் வந்து நம்மகிட்ட பொருள் எடுத்துக்கலாங்க்கா, நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த தம்பி சொன்னா. அப்படி எப்படின்னா வந்துட்டு இங்கே அதாவது வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஷோகேஸ் வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஷோகேஸுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குங்க. நிறைய வந்து ஒரு சிலர் பீங்கானில் வாங்குவாங்க, பிளாஸ்டிக்கில், கண்ணாடியில், ஒரு ஒருத்தர் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி நம்ம வீட்டில் வச்சு அழகு பார்க்குறதுங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே காமிக்கிற இந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மரத்தில் செய்யப்பட்டது. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கலைநயத்தோடு அது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ இந்த பார்க்குறீங்கள, இது ஒரு ஒரு விளையாட்டு இது மாதிரி, அதை குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குண்டெல்லாம் போட்டு அப்படியே விளையாடுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆமை பாருங்கள், இது வந்து ரெண்டு ஆமை இருக்க மாதிரி, கீழே வந்து ஒரு பெரிய ஆமை, மேலே வந்து ஒரு குட்டி அதோடய குட்டி இருக்க மாதிரி. இது வந்து திருஷ்டிக்கு மெயினாக வைப்பாங்க, ஆமங்கும்போது திருஷ்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வீட்டில் ஷோகேஸுக்கு வச்சுக்கலாம், கடைகளில் வச்சுக்கலாம், மெயினாக இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆமையெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் நான், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெண்டு இருக்க மாதிரி. இதிலே வந்து கலர்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது, சின்னது பெருசு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஆமை வந்து திருஷ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷோகேஸ் மட்டும் இல்லாமல் கொலுவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து கொலு வந்து நிறைய பேர் வீட்டில் இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்க. கொலுக்கு வந்து அதிகபட்சமாக மரபொம்மைகள் யூஸ் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து வைக்கலாம், நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஒட்டகச்சிவிங்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது எனக்கே வாங்கணும் ஆசையாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நீ என்ன குழந்தையா அப்படின்னு கேட்டார், அதனால் நான் வாங்கலை. நல்லாயிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாருங்கள், இந்த மாட்டு வண்டி டைப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நம்ம அந்த சின்னதில் வந்து இந்த சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாண்டது, களிமண்லாம் பொம்மை செஞ்சு நாங்களாம் விளையாண்டுருக்கோம், அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ அதை இந்த பழசெல்லாம் எது மறைஞ்சு போச்சோ அதெல்லாம் தான் இப்போ மறுபடியும் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் மறுபடியும் வந்துட்டுருக்கு. நிறைய இப்போ பார்க்குற எவ்வளோ விஷயங்கள், இதெல்லாம் புதுசுன்னு சொல்கிற விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் மறைஞ்சு பழைய விஷயங்கள் போச்சோ அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி தான் இந்த மாதிரி பொருட்களையும் நான் பார்க்குறேன் நான். இது பாருங்கள், இந்த மாதிரி என்ஃபீல்டு டைப் புல்லட் பைக்கெல்லாம் வந்துட்டு சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கே அந்த கிரேஸ் இருக்குது. நிறைய பசங்க, பெரிய பெரிய பசங்கள்லாம் வந்து நான் அந்த புல்லட் பைக்கு மேலே அந்த கிரேஸாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பைக்கெலாம் வாங்கி கார்க்குள்ளே வச்சுக்கணும் ஆசைப்படுவாங்க, ஷோகேஸில் வச்சுக்கணும், இல்லைன்னா அவங்களோட ப்ரைவேட் ரூமில் வச்சுக்கணும், இப்படிலாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த என்ஃபீல்டு டைப் ஆஃப் இந்த புல்லட் பைக்ஸ் எல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, இரும்பில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் மரத்துலேயும் பார்த்திங்கன்னா 2-3 கலர்ஸ் பாருங்கள். இது வந்துட்டு அந்த மரத்து கலர்லேயே வந்துட்டு இருக்கிற சந்தன கலர், அது ஓரியன்டான கலர்ஸில் நல்லா இருந்துச்சு. இது உங்களுக்கு யாருக்காவது மறக்க முடியுமான்னு சொல்லுங்கள். இந்த விளையாட்டை பார்க்கும்போது சின்ன வயசில் சீரக மிட்டாய் வாங்க போவோம். நாங்கள் சீரக மிட்டாய் வாங்க போது அந்த மூடியில் இருக்கும் இந்த ஒரு பிளாஸ்டிக் மூடியாட்டை கொடுத்துருப்பாங்க அந்த பவுலுக்கு மேலே. அப்போ அந்த பவுலை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறக்கு அதை சுற்றி சுற்றி விளையாண்டதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ அதெல்லாம் மரத்தில் வந்திருக்கு. இதில் சைசஸ் கொடுத்துருக்காங்க, 3 சைசஸ் இருக்குது, பெருசு, கொஞ்சம் சின்ன, மிடில், அப்புறம் அதை விட சின்னது, அந்த மாதிரி சைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லாம் வந்து ரொம்ப வீட்டில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பவர் கிடைக்கும். எது வந்தாலும் குழந்தைங்கிட்ட ஒரு கண்ணில் காமிச்சு சொல்லும் போது இன்னுமே வந்து சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. இந்த ஆமை பார்த்திங்கள, அதில் கலர்ஸ் பாருங்கள், ரெட்டு, சந்தன கலர், ஒரு க்ரீன் கலர், இந்த மாதிரி கலர்ஸில் வந்து ஆமை இருக்குது. இந்த பொம்மை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது?
இது வந்துட்டு நாதஸ்வர செட்டுன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து கோவிலில் பார்த்துருக்கேன், இந்த கொலுவிலெலாம் வச்சுருப்பாங்க நாதஸ்வர செட்டுன்னு சொல்லிட்டு, பொண்ணு மாப்பிள்ளை நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செட்டெல்லாம் கூட இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் நான் பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீணை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீணையெல்லாம் ஷோகேஸில் வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இங்கே வந்து இதில் நிறைய கலர்ஸ் இது ஒன்று தான் இருக்குது, பட் சைஸஸ் இருக்குங்க, கொஞ்சம் பெருசு அதை விட சின்னது அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு சைஸஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் இந்த பக்கம் வரும்போது ஒன்ஸ் இந்த கடையை பாருங்கள், நீங்கள் வாங்காமல் போகமாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து இது நல்லா இருக்குது இந்த பொருட்கள்னு சொல்லணும். மெயினாக வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் வெளியில் கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இதை ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் அது கூட மெர்ஜ் பண்ணி பண்ணுறனா கூட நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம், நல்லா இருக்குங்க. என்ன சொல்கிறது, அதிகபட்ச ரேட்டே பார்த்தீங்கன்னா இங்கே 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இங்கே வந்து இங்கே பொருட்கள்லாம் இருக்குது. எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம மண் பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி மரத்துலலாம் வாங்கி கொடுக்கும்போது நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு அழகாக இருக்குது இந்த பொருட்கள் எல்லாமே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம். இது வந்துட்டு நம்ம குதிரை குழந்தைங்கள்லாம் இப்படி உட்காந்து சின்ன வயசில் ஆடுவாங்க, அதோட சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பெருசும் இருக்குங்க, குழந்தைங்க தள்ளுவண்டி அந்த குதிரை மாதிரி உட்காந்து சாஞ்சிட்டு ஆடுற அந்த மாதிரி பொம்மை டைப்பு, குதிரை தள்ளுவண்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இவங்க. அது மாதிரி வேணும்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மியூசிக் செட்டு பாருங்கள். இது அப்படியே இது அந்த ஸ்டிக்கை வச்சு இது பண்ணும்போது மியூசிக் வருது, நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, அம்மா வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வரதுன்னா நீங்கள் வந்து ஆரஸ்புரம் உழவர் சந்தை தேடவே வேண்டாம், ஆரஸ்புரம் உழவர் சந்தைக்கிட்ட வந்தீங்கனாலே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடை. கிட்டத்தட்ட 18 வருஷமாக இதே இடத்துல தான் அவங்க கடை வச்சுருக்காங்க. எங்கேயும் போய் நம்ம தேடவே வேண்டாம். அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கொரியர் கூட அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் வாங்கணும்னா கொரியர் கூட அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. மரத்தில் செய்யப்பட்ட அந்த என்ன சொல்கிறது, அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, குரொக்கடைல் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. டைனோசர்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் குரொக்கடைல்லாம் எப்படி இருக்குன்னு, அப்படியே அந்த நுணுக்கங்களோடு செஞ்சுருக்காங்க. பார்க்கும்போது ஒரு குட்டி முதலையை பார்த்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது டால்பின் பாருங்கள் அழகாக இருக்குது. அப்படியே அது ஸ்ப்ரிங்கு மாதிரி அது அப்படியே பெண்டாச்சு, அது அப்படியே ஷேக் பண்ணும்போது நல்லா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். நீங்கள் எப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிஸ்னஸாக பண்ணுறனாலும் அவங்க வந்து அதுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் நீங்கள் அதை ரீட்டைல் ப்ரைஸ்க்கும் வாங்கலாம், இவங்ககிட்ட ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் வாங்கலாம். ஒரு பொருள் கேட்டாலும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோக்கா அப்படின்ற மாதிரி அந்த தம்பி சொன்னாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்கள் ஐடியாஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாபிக் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன்.